கர்த்தருள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1920 வாக்கில் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு நடுத்தர வயது பெண்மணி என்ற பெயரிலே சமுதாயத்தில் காணப்படும் அநேக பழக்க வழக்கங்களை மூடத்தன்மைகளை கிண்டலடித்து ஒரு கட்டுரை தொடர் வெளிவந்து கொண்டே இருந்தது. ஜனங்கள் எல்லாம் நாம் அநேக காரியங்களை நாம் சிந்திக்காமல் செய்து கொண்டு வருகிறோம், அதை எவ்வளவு நாசுக்காக கண்டறிக்கிறார் பாருங்கள் என்று சொல்லி அந்த கட்டுரையை விரும்பி படித்து வந்தார்கள். ஒரு சமயத்திலே எழுத்தாளர்களின் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அப்பொழுது பத்திரிகையில் எழுதுகிற அநேக எழுத்தாளர்கள் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது இந்த கட்டுரையை எழுதினவர் இவர்தான் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். அது வேறு யாகமல்ல, 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்த அந்த வாலிபன் ஒரு நடுத்தர வயது பெண்மணி என்று சொல்லி தன்னை காட்டிக்கொண்டு அந்த பெயரில் எழுதி வந்தான். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி அப்பொழுது விசாரித்தார்கள். அவன் சொன்னான், அநேக கருத்துக்களை சிந்திப்பதை விட சொல்லுகிறவர் யார் என்று பார்க்கின்றார்கள், அதனால் தான் அப்படி எழுதினேன். நான் சொன்ன அநேக கருத்துக்களை 1000 பேர் சிந்தித்து நாம் சீர்திருத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள், அது எனக்கு போதும் என்று சொன்னார். அந்த இளைஞன்தான் பிற்காலத்திலே மின்னலும் ஒரு மின்சாரம் தான் என்று நிரூபித்த பெஞ்சமின் பிராங்க்ளின் இடிதாங்கிகளை நிரூபி அநேக கட்டிடங்களையும் உயிர் சேதங்களையும் காப்பாற்றின அறிவியல் விஞ்ஞானி. அவர் கலைத்துறையிலே செய்த சாதனைகளும் அறிவியலிலே செய்த சாதனைகளும் 1000. அவர் சொல்கிறார், என்னை மக்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நான் சொன்னவைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்ததா, அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகின்றார். அவர்களாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆம், உப்பானது கரைந்து விடும், கரைந்த பின் அதை ஒருவரும் காண முடியாது. எல்லா உணவுப் பொருட்களுக்கும் அது சுவையூட்டும், ஆனாலும் அந்த சுவை எங்கே இருந்து வருகிறது என்று கண்களால் காண முடியாது. கிறிஸ்தவர்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள். நாம் யார் என்று இந்த உலகம் அறியாவிட்டாலும், நாம் இந்த உலகத்துக்கு சுவை தருகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக அதனால் அறியப்பட வேண்டும். மத்தேயு 5:13 வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் அது ஒன்றுக்கும் உதவாதது போல, கிறிஸ்தவன் தேவகுமாரின் இயல்பை அநேகருக்கு உதவி செய்கிற அந்த இயல்பை வெளிப்படுத்தாவிட்டால் அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாகி விடுகிறான். எனவே நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் என்றால் பயனுள்ளவர்களாக வெளியிலே அறியப்படாவிட்டாலும் அநேகருடைய வாழ்க்கையை சுவையூட்டுகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.